Hello everybody, welcome to Vedantu and now unga Shravanee ma'am. So iniki 5 mark in 5 minute series la nama padikka poradhu Victor Meyer test. Okay, already Lucas test paathutom, miss pannitingina kandipa playlist la poitu check out panni paarenga. So idha vande exam time la paakringa, hectic ah paakringa, or 5 minutes la neenga recall pannona indha video vande 5 minutes la mudiya poradhu kedaiyadhu, or 5 nimisham thalli potu paarenga, na idha recall pannirpen seriya, andha part ah poitu paarenga, last part ah poitu paarenga. Ungalku idha 5 minutes la mudikanona illa ma'am, I have 10 to 15 minutes time na ஒரு ரியாக்ஷனும் எழுதி காட்டி உங்களுக்கு clear-ஆ explain பண்ண போறேன். அதோடயே நம்ம continue பண்ணிக்கலாம். சரியா? So let's begin the session. So பாத்தீங்க அப்படினா Victor Meyer test. முதல்ல இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படினா alcohols இருக்கு இல்லையா? alcoholsல நமக்கு primary, secondary, tertiary alcohols இருக்கு. இப்போ இது primary alcohol-ஆ இல்ல secondary-ஆ இல்ல tertiary-ஆ அப்படினு differentiate பண்றதுக்கு, அதை difference பண்ணி காட்டுறதுக்கு நமக்கு மொத்தமா ரெண்டு டெஸ்ட் இருக்கு. ஒன்னு Lucas test, ஒன்னு Victor Meyer test. எக்ஸாம்ல இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா இந்த ரெண்டு டெஸ்ட்ல ஏதோ ஒரு டெஸ்ட் வந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஓகே, சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த Victor Meyer test வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் டெஸ்ட். இதில் வந்து மொத்தமாக 3 ஸ்டெப் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டெப்பு முடிகிறப்போ எனக்கு இப்போ பீக்கர் 3 பீக்கரில் எனக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆல்கஹால் கொடுத்துருக்காங்கப்பா. பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். இதில் நான் இந்த Victor Meyer டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறப்போ எனக்கு ரெட் கலரில் அந்த சொல்யூஷன் மாறிச்சுன்னா அது பிரைமரி ஆல்கஹால், ப்ளூ கலரில் மாறிச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால். எந்தவித கலர் சேஞ்சுமே இல்லை, அப்படியே இருக்குது, கலரில் சாதா இருக்குது அப்படின்னா அது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 தியரி லைனை மட்டும் எழுதிருங்க. திஸ் test is based on the behavior of the different nitroalkane. Okay, nalla parunga, nitroalkanes formed by the 3 types of alcohol with nitrous acid consisting of the following step. இது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும் இந்த 3 லைன். பரவாயில்ல, இப்போ இந்த 3 ஸ்டெப் என்ன அப்படின்னு நான் சொல்றப்போ உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரியும் பாருங்க. ஸோ ஸ்டெப் 1 என்னது அப்படின்னா ஆல்கஹால்ஸ் வந்து நம்ம அயோடின் கூட ட்ரீட் பண்றோம். ஓகே, ஸோ இந்த தியரியும் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஸ்டெப் 1 என்ன தெரியுமா? வாட் இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த ஆல்கஹால்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அயோடின் கூட ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் வி ஆர் ஆடிங் அயோடின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சால் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 என்ன தெரியுமா பண்ணுறோம்? வி ஆர் ஆடிங் AgNO2. வி ஆர் ஆடிங் AgNO2. ஓகேப்பா, ஸோ ஸ்டெப் 3 என்னது அப்படின்னா அங்கே தான் நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட் ஆட் பண்ணுறோம். HNO2, HNO3னா அது நைட்ரிக் ஆசிட். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்னா நைட்ரஸ் ஆசிட் HNO2. ஓகே, ஸோ இப்போ இந்த நைட்ரஸ் ஆசிட்லேருந்து வந்ததை தான் ஸ்டெப் 4 என்னது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆல்கலி ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆல்கலி, ஸோ KOH வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கலர்ஸ் கிடைக்கும். இப்போ தான் எனக்கு வந்து கலர்ஸ் கிடைக்கும். என்னது? ரெட்டு கலர்னா பிரைமரி, ப்ளூ கலர்னா செகண்டரி, டெர்ஷரிக்கு வந்து நோ கலர். சரியா? ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்? ஐ எம் டேக்கிங் அ ஆல்கஹால் இல்லையா? ஆல்கஹால் அப்படின்னா என்னது? OH குரூப். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கும், அதான் ROH அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ROHல நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்? அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் ரியாக்ட் பண்ணாலே இந்த OHக்கு பதிலாக அயோடின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ RI அப்படி இருக்கும். ஓகே, இந்த OHக்கு பதிலாக அயோடின் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ ROHக்கு பதிலாக RI அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இந்த RI தான் செகண்ட் ஸ்டெப்புக்கு வருது இல்லையா? அல்கைல் அயோடைட் வருது. அந்த அல்கைல் அயோடைட் செகண்ட் ஸ்டெப்ல நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன்? AgNO2 கூட ரியாக்ட் பண்றேன். AgNO2. இப்போ இங்க என்ன தெரியுமா ஆகும்? இங்கே என்ன தெரியுமா ஆகும்? இந்த ஏஜையும் ஐயும் சேர்ந்து AgIயா வெளில போயிடும். அப்போது இந்த NO2 போயிட்டு எனக்கு இந்த இடத்துல போயிட்டு ரியாக்ட் பண்ணும். அங்கே எப்படி அயோடின் போயிட்டு ரியாக்ட் பண்ணுச்சு, அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா NO2 போயிட்டு ரியாக்ட் ஆகும். அப்போ என்ன நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும்? RNO2 கிடைக்கும். RNO2 நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். சரியா? இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் இந்த RNO2 தான் வருது இல்லையா? இந்த RNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது. HNO2. இது நம்ம எப்படி எழுதுறோம்னா HONO அப்படி எழுதுறோம். அதான் HNO2-வை HONO-ன்னு எழுதுறோம். இப்போதான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இது இந்த ஸ்டெப் ஆல்சோ ஃபாலோடு பை KOH பண்ணுறப்போ தான் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கிடைக்குது. So, on the color padi enna results paakrom appadina primary alcohols ellame namakku red color kodukudhu. So, nammude alcohol primary na red color kodukudhu. Secondary alcohol appadina blue color kodukudhu. Tertiary alcohol appadina endha vidha coloration ume kadaiyadhu. Purinjudha? Ipo indha step purinja rombave easy pa. So, alcohols first nama enna pandrom appadina alkyl iodide matrom iodine kuda react panni. First step la iodine, second step la AgNO2, third step la nitrous acid with KOH. மறந்துடாதீங்க. அந்த alkyl iodide வந்து என்னவா மாறுது அப்படினா AgNO2 கூட ரியாக்ட் பண்ணி nitro alkanes மாறுது. அப்புறம் அந்த nitro alkanes நம்ம என்ன பண்றோம் அப்படினா nitrous acid and then KOH கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு colors form ஆகுது. இப்போ எல்லார் மைண்ட்லயே clear-ஆ புரிஞ்சிருக்கா? So, in the moon step, first step, iodine in presence of phosphorus. Anga OH ku badila, iodine replace iodine. So, iodo alkanes form out, alkyl iodides form out. Adutha step, the alkyl iodide silver nitrate, AgNO2 kuda react pandrappo, NO2 group poyittu iodine replace pannidum. Appo, RNO2 form out. Adutha step, the RNO2 eduthu na nitrous acid and KOH kuda react pandrappo dhaan enakku I am getting the different colors. Okay, so ipo nama enna pannalam appadina reaction wise number step by step paaka porom. So ipo indha video paathitu irukavanga daivu seidhu please do take notes, appoda ungalku idu vandu romba easy ah irukum. Na inge first step enna panna poren appadina I am going to take a alcohol. Inge na eduthuka poradhu enna alcohol appadina I am going to take the primary alcohol, red color kudutha primary alcohol eduthuka poren. Okay, so now tell me, in the primary alcohol வந்து நான் methanol எடுத்துக்கலாம், ethanol எடுத்துக்கலாம், என்ன வேணா எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து ethanol எடுத்துட்டு இருக்கேன், CH3 CH2 OH. okay, so நான் இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ethanol எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது கூட ரியாக்ட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகம் இருக்கா? முன்னாடி தான் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எது கூட ரியாக்ட் ஆகும், iodine in presence of phosphorus இல்லையா? அப்போ என்ன ஆகும், இந்த OH க்கு பதிலா அயோடின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா மத்தெல்லாம் இந்த R group அப்படியே இருக்கும், இந்த CH3 CH2 ethyl group அப்படியே இருக்கும். OH க்கு பதிலா அயோடினை ரீப்ளேஸ் பண்ணிடு, OH க்கு பதிலா அயோடினை ரீப்ளேஸ் பண்ணிடு. இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா இது எத்தனால் இல்லையா, திஸ் இஸ் எத்தனால். இங்க எனக்கு எத்தனால் இருக்கு அப்படினா இங்க எனக்கு வந்து ethyl iodide கிடைச்சிருக்கு, ethyl iodide கடச்சிருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ரியாக்ஷன் குள்ள போலாமா? செகண்ட் ரியாக்ஷன் கிளியரா பாருங்க, இந்த ethyl iodide எடுத்துக்கிறேன், CH3 CH2 I இந்த ethyl iodide நான் எடுத்துக்கிறேன். இந்த ethyl iodide செகண்ட் ஸ்டெப்ல யார் கூட ரியாக்ட் பண்ணும், AgNO2 கூட ரியாக்ட் பண்ணும் இல்லையா? செகண்ட் ஸ்டெப்ல AgNO2. So, இப்போ இங்க என்ன ஆகும்பா, இந்த AGயும் ஐயும் சேர்ந்து AgI வெளில போயிடுவாங்க, AgI வெளியில போயிடுவாங்க. அப்போ இந்த NO2 குரூப் போயிட்டு இந்த அயோடினை ரீப்ளேஸ் பண்ணும். போன இதுலயே பார்த்தோம் நம்ம, மறந்துடாதீங்க. ஸோ CH3 CH3 CH2, அயோடின் இருந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு NO2 இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் பேர் என்னது, NO2 இருந்தாலே நைட்ரோ இங்கே நீத்து ஈத்து ரெண்டு கார்பன் இருக்கு. ஸோ நைட்ரோ ஈத்தேன் நமக்கு இந்த இடத்துல ப்ராடக்டா கிடைக்குது. இங்க என்ன கிடைச்சிருக்கு, நைட்ரோ ஈத்தேன். ஓகே, ஸோ இப்போ இந்த நைட்ரோ ஈத்தேனை நான் என்ன பண்றேன், தேர்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போறேன். ஸோ நல்லா கவனிங்க, CH3 CH2 NO2 நைட்ரோ ஈத்தேன் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm reacting it through HONO2 இல்லையா, நைட்ரஸ் ஆசிட் HNO2 தான் நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா HONO அப்படி எழுதிக்கிறேன், HONO அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே எல்லாருமே கிளியராக கவனிங்க என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிங்க்ல எடுத்துக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதை என்னன்னா இந்த NO2 குரூப் தானே இங்கே வந்து ஃபங்க்ஷனல் குரூப், இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டாக அட்டாச் ஆகிருக்கிற இந்த கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பன்ல அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுவாங்க, ஓகே. அப்போ மீதி இங்கே யார் இருக்காங்க, NOH இருக்கா, இதை எடுத்துட்டு வந்து அப்படியே இங்கே ஆட் பண்ணி எழுது, இங்க ரெண்டு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்போ இங்க here it forms double bond இல்லையா அப்பதான் கார்பனை சுத்தி அந்த நாலு bond clear-ஆ இருக்கும் சோ நல்லா கவனி CH3 CNO2 அது அந்த பக்கம் அப்படியே இருக்கு CH3 CNO2 இருக்கு அத நான் அப்படியே எழுதிட்டேன் இப்போ நம்ம என்ன எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கோம் இந்த NOH வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா சோ double bond NOH ஓகே புரிஞ்சுதா சோ இப்போ இது இருக்கு இல்லையா இத நான் என்ன பண்றேன் அப்படினா KOH கூட ட்ரீட் பண்றேன் அதான் நம்மளுடைய 4th ஸ்டெப் சோ KOH கூட ட்ரீட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா ரெட் கலர் கிடைக்குது நமக்கு என்ன கலர் கிடைக்குது ரெட் கலர் கிடைக்குது சரியா சோ அவ்வளவுதான் சோ பிரைமரி ஆல்கஹாலுக்கு இதா ரியாக்ஷன் இப்போ அடுத்து வாங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா now we are going to learn for the secondary alcohol சோ இப்போ பிரைமரி ஆல்கஹால்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது அப்படினா ஒரு ஆல்கைல் குரூப் தான் இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதைல் குரூப் மட்டும் தான் இருக்கும் பட் செகண்டரி ஆல்கஹால்ல எல்லாம் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ரெண்டு விதமான ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கும் ஓகே சோ இப்போ இங்க பாரு கார்பன்ல OH குரூப் வேற கலர் ஒயிட்ல எடுத்துப்போம் கார்பன்ல OH குரூப் இல்லையா இங்க பார்த்தோம்னா நமக்கு 2 different alkyl groups இருக்கும் இந்த பக்கம் ஒரு methyl group இந்த பக்கம் ஒரு methyl group அப்ப மீதி of course இங்க ஒரு ஹைட்ரஜன் வேணும் இல்லையா சோ இதுதான் செகண்டரி ஆல்கஹால் ரைட் ஓகே இதுவே டெர்ஷரி ஆல்கஹால்னா மூணு methyl group இருக்கும் மூணு alkyl group இருந்தா அது tertiary alcohol so இப்போ இங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படினா first step I am going to react it with iodine in presence of phosphorus என்ன ஆகும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த OH குரூப்புக்கு பதிலா அயோடினை replace பண்ணுங்க எழுதலாமா so CH3 இந்த OH குரூப்புக்கு பதிலா அயோடினை replace பண்ணிட்டா என்ன வரும் இங்க வந்து நமக்கு அயோடின் கிடைச்சிருது சோ மீதீத் ப்ரோப் சோ என்ன கிடைச்சிருக்கு செகண்ட் பொசிஷன்ல அயோடின் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு சோ 2 அயோடோ புரோபேன் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு சோ இது என்னப்பா இது வந்து புரோபேன் வருமா புரோபான் வரும் இல்லையா புரோபான் 2 ஆல் மீதீத் ப்ரோப் செகண்ட் பொசிஷன்ல ஆல்கஹால் புரோபான் 2 ஆல் இங்க செகண்ட் பொசிஷன்ல அயோடோ சோ 2 அயோடோ புரோபேன் 2 அயோடோ புரோபேன் சரியா ஓகே இப்போ थर्ड ஸ்டெப்ல எது கூட நம்ம இத ரியாக்ட் பண்றோம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் AgNO2 இங்க என்ன ஆகும் திருப்பி இந்த NO2 போயிடு இந்த அயோடினை ரீப்ளேஸ் பண்ணோம் AgIU சேர்ந்து AgIயா வெளியில போய்டுவாங்க சோ அந்த ஸ்டெப் அந்த ப்ராடக்ட் எழுதுவோமா சோ CH3 இந்த இடத்துல அயோடினுக்கு பதிலா நீங்க என்ன எழுதிருப்பீங்க NO2 group எழுதிருப்பீங்க புரிஞ்சுதா சோ here we got this as the product இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு third ஸ்டெப் நம்ம எது கூட ரியாக்ட் பண்ண போறோம் நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண போறோம் அதுதான் HNO2 HONO அப்படி நம்ம வந்து எழுதுறோம் ஓகே சோ இப்போ இங்க கரெக்ட்டா என்ன ஆகும் அதே மாதிரி எடுத்துக்கோ ஆல்பா ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க எது ஆல்பா ஹைட்ரஜன் தோ பாரு இந்த ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்ட்டா அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன் அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன் அப்போ இந்த ஹைட்ரஜனும் of course எனக்கு என்ன வெல்ல போணும் வாட்டர் நமக்கு இந்த இடத்துல வந்து வெல்ல போணும் இல்லையா அப்போ இந்த HO வும் சேர்ந்து வாட்டரா வெல்ல போய்டுவானுங்க H2O வா சோ இத அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க ப்ராடக்ட் எழுதலாமா இங்க மீதி என்ன இருக்கு CH3 இருக்கு மீதி C இருக்கு CH3 இருக்கு NO2 இருக்கு ஓகே இங்க என்ன இருக்கு NO இருக்கு ரைட் ஓகே அப்ப நான் இங்க ஒரு பாண்ட் போட்டு நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த NO வை எழுதிறேன் இதோ பார் இந்த NO எழுதிறேன் புரிஞ்சுதா சோ வாட்டரா வெளிய போயிடு I got this இப்போ இந்த particular product நான் என்ன பண்றேன் அப்படினா KOH கூட ரியாக்ட் பண்றேன் இந்த particular product நான் alkali கூட react பண்றப்போ I get blue color because இது வந்து ஒரு secondary alcohol இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இதே set of reactions வந்து நம்ம tertiary alcohols க்கு பண்ண போறோம் சரியா பண்ணலாமா எல்லாரும் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா சூப்பர் சோ இப்போ tertiary alcohol னா நான் என்ன சொன்னேன் அந்த கார்பன் சுத்தி மூணு alkyl group இருக்கும் சோ alcoholனால என்ன COH இல்லையா ஆல்கஹால் அப்படினாலே வந்து கார்பன்ல OH group அட்டாச் ஆயிருக்கு ஓகே அப்ப மீதி மூணுமே வந்து ஏதோ ஒரு ஆல்கைல் group அட்டாச் ஆயிருக்கு டெர்ஷரி அப்படிங்கறப்போ சோ CH3 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 Okay, so this is tertiary alcohol. First step, ellarku therinja easy ana adhe step dhaan iodine in presence of phosphorus. Namba recall panna panna evlo easy ah varudhu parunga. Enna avum OH ku badala iodine poi replace pannidum. Appo product eduduvoma CH3 C OH ku badila enna irukudhu iodine irukku. Matha ella அப்படியே இருக்கு. OH க்கு பதிலா இங்க எனக்கு என்ன இருக்கு அப்படினா iodine இருக்கு. சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகும் நமக்கு AgNO2 கூட AgNO3 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ரைட்? AgNO2 தான். ஓகே? மாத்தி சொல்லிட்டேன். AgNO2. இப்போ இங்க என்ன ஆகும்? இந்த NO2 குரூப் போயிடு iodine-ஐ ரீப்ளேஸ் பண்ணும். தெரிஞ்ச ஒரு reaction தான். So CH3 C மத்த எதுமே மாறாது. CH3 இந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அயோடினுக்கு பதிலா NO2 குரூப் போயிடு சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு. இப்போதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா இப்போ அடுத்த ஸ்டெப் பாரு. அதே HONO கூட நீ ரியாக்ட் பண்றப்போ இந்த இடத்துல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? நான் என்ன சொன்னேன்? இந்த நைட்ரஜன் அட்டாச் ஆகி இருக்கிற இந்த கார்பன் தான் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜனே இல்ல. Right? இந்த இடத்துல என்ன இல்ல நமக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. அப்போ இங்க ரியாக்ஷனே நடக்காது. நோ ரியாக்ஷன் அப்படிங்கறப்போ எந்தவித கலர் சேஞ்சுமே இருக்காது. சோ இது வந்து ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். புரிஞ்சுதா? சோ ஒரு வாட்டி குயிக்கா நான் ரீகால் பண்றேன். இப்போ இந்த ரீகால் தான் நம்ம குயிக்கா முடிச்சிரலாம். 5 minutes னு சொல்லிட்டு இத்தனை நிமிஷம் நடத்துறீங்களே மேம், இது டைம் கொஞ்சம் ஆகும் பா, பட் ஒரு வாட்டி படிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஓகே, சோ இப்போ கிளியரா உங்களுக்கு புரியும். மொத்தம் இந்த ரியாக்ஷன் வந்து 3 ஸ்டெப்ஸ் நடக்குது. ஓகே, சோ இது ரெண்டும் ஒரே ஸ்டெப் தான். First step என்னது? அயோடின் ஆட் பண்றோம். ஆல்கஹால் ROH ல அயோடின் ஆட் பண்றப்போ இந்த OH க்கு பதிலா அயோடின் ரீப்ளேஸ் ஆயிடும். சோ ROH க்கு பதிலா RI. அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படினா AgNO2 கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ அயோடினுக்கு பதிலா NO2 குரூப் எனக்கு ரீப்ளேஸ் ஆகுது. ஓகே, சோ என்ன ஆகுது எனக்கு இங்க அயோடினுக்கு பதிலா I am getting it replaced with NO2 group. NO2 group போயிட்டு replace ஆகுது. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இங்க அதே NO2-வை நான் என்ன பண்றேன்? nitrous acid கூட react பண்றப்போ இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற OH-உம் சேர்ந்து எனக்கு வாட்டரா வெளியில போகுது. சோ அப்பதான் எனக்கு different colors வந்து கிடைக்குது. இப்போ primary alcohol-ல அதே series of events தான் நம்ம பண்ணிருக்கோம். OH-க்கு பதிலா அயோடின் மாறி இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல அயோடினுக்கு பதிலா NO2 மாறி இருக்கு. இந்த இடத்துல நம்மளுடைய ஆல்பா ஹைட்ரஜன்ஸும் ஓவும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிருக்கு. ஸோ எனக்கு ரெட் கலர் கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்க, OH-க்கு பதிலா அயோடின் மாறி இருக்கு. அயோடினுக்கு பதிலா NO2 மாறி இருக்கு. NO2 இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்பா ஹைட்ரஜன், நைட்ரஜன் NO2 அட்டாச் ஆகி இருக்கிறது. ஆல்பா ஹைட்ரஜன் சேர்ந்து இது கூட சேர்ந்து வாட்டரா வெளில போயிருக்கு. ஸோ எனக்கு ப்ளூ கலர் கிடைச்சிருக்கு. அடுத்ததுல பார்த்தீங்கன்னா அதே தான், OH-க்கு பதிலா அயோடின் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அயோடினுக்கு பதிலா NO2 மாறி இருக்கு. இந்த இங்க வந்து நமக்கு ஆல்பா ஹைட்ரஜனே இல்லை, ஆல்பா கார்பன் மட்டும்தான் இருக்கு. ஸோ ரியாக்ஷனே நடக்கல. ஓகே, ஐ ஹோப் த வீடியோ வாஸ் கிளியர் ஃபார் யூ. இன்னொரு ஒரு வாட்டி பாருங்க. உங்களுக்கு சப்போஸ் இன்கேஸ் வந்து கிளியரா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அடுத்த இந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.